என் குடும்பம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவன் எங்களை இணைத்திருக்கிறார். எவரும் எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரியதாயிருக்கும். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தராலே தேசத்தில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். என் பிள்ளைகளை சத்தியத்தில் வழிநடத்துவேன். கர்த்தர் என் பிள்ளைகள் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் விசுவாசித்து அறிக்கை செய்வது மிகவும் நல்லது. வல்லமையுள்ள வசனம் நம்மை வாழ வைக்கட்டும்.